ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். நான் நந்தினி. இந்தியாவோட வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்துக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சில திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுக்காக போயிருந்தார். இந்த நிலையில தான் அவருடைய வருகைக்கு சீனா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு அமித்ஷாவும் பதிலடி கொடுத்திருக்காரு. கடந்த 1950 திபெத் பகுதியிலிருந்து புத்த மதத்துடைய தலைவர்கள் மற்றும் உள்ளூர்லிருந்த பெரும் பணக்காரர்கள் சேர்ந்து சீன அரசுக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சனைகளை, கிழக்கு லடாக்ல நடந்த மோதல் சம்பவம் இரண்டு நாடுகளுக்கு இடையே உரசல் போக்க மேலும் அதிகரித்திருக்கக்கூடிய நேரத்தில் சீனாவுடைய இந்த நடவடிக்கையும் இந்தியாவை மேலும் ஆத்திரமூட்டியிருக்கு. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அருணாச்சல பிரதேசத்துக்கு போயிருந்தார். அங்கு துடிப்பான கிராமங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சார். இந்த திட்டம் இந்தியாவோட வடகிழக்கு எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களை மேம்படுத்துறதுக்காக அறிவிக்கப்பட்டது. அதன்படி தற்போது அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற 455 கிராமங்களில் இந்த திட்டத்தை அமித்ஷா தொடங்கி வச்சிருக்காரு. அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இந்த திட்டத்தின் மூலமாக மேம்படுத்தப்படும். தொலைத்தொடர்பு, இணைய வசதி, மருத்துவமனை, கல்வி நிலையங்கள், இணைப்பு சாலைகள் ஆகியவற்றை இந்த திட்டத்தின் மூலமாக சாத்தியப்படுத்த முடியும். அருணாச்சல பிரதேசம் மட்டுமில்லாமல் ஹிமாச்சல், சிக்கிம், உத்தரகாண்ட் மற்றும் லடாக் ஆகிய பகுதிகளிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கு. இதற்காக 2022 2026 வரைக்கும் சுமார் 4,800 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அமித்ஷா உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தற்போது தான் முதல் முறையாக அருணாச்சல பிரதேசத்துக்கே போயிருக்காரு. இந்தியா சீனா எல்லையில் இருக்கிற கிபித்து அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் அவர் துடிப்பான கிராமங்கள் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. மேலும் இந்தோ திபெத்திய எல்லை காவல்துறைக்கான புதிய திட்டங்களையும் கூட தொடங்கி வச்சார். இந்த நிலையில தான் அமித்ஷாவுடைய இந்த வருகை குறித்து சீனாவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வாங் வென்பென் கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காராம். இந்தியாவின் அமைச்சர் ஒருவர் இந்த சர்ச்சைக்குரிய ஜாங்னான் பகுதிக்கு வந்திருப்பது என்பது சீனாவின் தேசிய இறையாண்மையை மீறும் செயல். ஏற்கனவே இந்த பகுதியில் நாங்கள் அமைதியை நிலைநாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்தியாவைச் சேர்ந்த அமைச்சர் ஒருவர் இங்கு வந்திருப்பது பதற்றத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங் வென்பென் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கும் போது கூட அருணாச்சல பிரதேசத்தின் ஒரு பகுதியெல்லாம் அவங்க சொல்லலை. அவங்க வைத்த அந்த ஜாங்னான் அப்படிங்கிற பெயரை தான் அழுத்தம் திருத்தமாக சீனா சொல்லியிருக்கு. ஒவ்வொரு முறையும் சீனா இந்தியாவுடைய எல்லையில் அத்துமீறுவதையும் இந்திய பகுதிகளுக்கு சீனா பெயர் மாற்றம் செய்கிறதையும் கூட அமெரிக்கா வெளிப்படையாகவே கண்டிச்சிருக்கிறாங்க. அந்த சர்ச்சைக்குரிய பகுதி முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை மாளிகை அறிக்கையையும் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் தங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சீனா அவங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இப்போ என்னடான்னா, இந்தியாவைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் அருணாச்சல பிரதேசத்தின் ஒரு பகுதி, அதுவும் இந்தியாவுடைய பகுதிக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சீனா. இந்த நிலையில தான் அமித்ஷாவே இதற்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. அந்த பதிலடியை செய்தியாகவே சீன ஊடகங்கள் கூட வெளியிட்டு இருக்காங்க. அருணாச்சல பிரதேசத்துடைய கிபித்து நகருக்கு சென்ற அமித்ஷா அங்க இருக்கக்கூடிய மக்களிடையே பொதுக்கூட்டத்தில் பேசினார். அப்படி பேசும்போது 2014 முன்பு வடகிழக்கு பகுதி முழுவதும் பாதிக்கப்பட்ட பகுதியா இருந்தது. ஆனா கடந்த 9 பிரதமர் மோடியின் கிழக்கை கவனிப்போம் அப்படிங்கிற கொள்கையால வடகிழக்கு பகுதியானது நாட்டின் வளர்ச்சிக்கு பங்காற்றக்கூடிய ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது. இன்று ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் அவர்களது வீடுகளில் அமைதியாக உறங்க முடியும். ஏனெனில் நமது இந்தோ திபெத் எல்லை போலீஸ் படையினர் மற்றும் இந்திய இராணுவத்தினர் நமது எல்லை பகுதிகளில் இரவும் பகலும் பணியாற்றி வருகின்றனர். கிபித்து இந்தியாவின் முதல் கிராமம், இது கடைசி கிராமம் கிடையாது. முன்பெல்லாம் மக்கள் இந்த பகுதிக்கு வந்து செல்லும் போது இதுதான் நாட்டின் கடைசி கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கடைசி கிராமத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுவது வழக்கம். ஆனால் நான் இன்று சொல்கிறேன், இந்தியாவின் முதல் கிராமத்திற்கு நான் வருகை தந்துள்ளேன். நம்முடைய நிலத்தின் ஊசியளவு பகுதியை கூட யாராலும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது என்பதை நான் பெருமையாக சொல்ல முடியும். ஏனெனில் இந்தோ திபெத் எல்லை போலீஸ் மற்றும் இந்திய இராணுவ வீரர்கள் நமது எல்லைகளை பாதுகாத்து வருகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு அமித்ஷா. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.